இது என்ன மோம் நம்ம விங்க அது மோம் நிகந்தா செந்து ஆ சிக்கன் ரைஸ் அதுக்கு வந்து டாக்கிலாம் பொரிச்சு போட்டு அதோட பாத்து ஆ இப்டி தான் கடிக்குது என்ன என்ன மாமா நாலு பேர அம்மா கொடுத்து விடுங்களுக்கு ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுசன் நான் நீங்கள் வருத்தோட வந்துட்டு அம்மாவுக்கு குரல் இந்த கருணால எப்பறம் அம்மா வீடியோல வந்து நினைக்கிறேன் அது வீடியோவுக்கு நானுங்க இருந்தனாவும் பறந்து வந்தாங்க தெரியுமா உங்கள்ட்ட இரவு மோட்டர் சைக்கிள் நின்றுக்கா இருந்து இரவு மோட்டர் சைக்கிள் நின்றுட்டா அதுல பிறகு உடனே ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு இப்ப நாங்க அம்மாவோட இருக்கிறோம் அங்கே என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஜாழ்பாணத்துல வந்துட்டு எங்க அத்தை விட நிக்கிறேன் எங்க அத்தை விட நிக்கிறோம் அப்ப ஏன் இப்ப நாங்க அத்தை விட வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மம்மா என் கூப்பிடுவாடி சாப்பிட்டு போல இதான் இதான் சேட்டை அத்தை நல்லா நீட்டா சமைப்பா அப்போ அத்தையில கையால சாப்பிட்டு போலாம்னா வந்தேன் ஏன்னா அத்தை வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு கணக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கேன் அதுல நாங்கள் காட்டுவோம் ஆனா அம்மம்மாக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடு அதான் அம்மம்மா கிட்ட சாப்பாடு அம்மம்மா தான் எல்லாரும் சாப்பாடு அதை வந்துட்டு அங்கால வந்துட்டு அம்மம்மான்னு இருக்குது இங்கால வந்து அம்மம்மாங்க நம்ம போய் தான் பார்த்து நிக்கிறான் ஏன்னா இப்ப அம்மா இப்ப என்ன சொன்ன டாக்டர் மேம் உங்களுக்கு நடக்கிற நடக்கும் ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு சாப்பாடுலாம் போட்டு வச்சுக்கோ நாங்க என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுறோம் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து சாப்பிட போறேன் ஒரு அக்கா உண்டு ஒரு அக்காவா தெரிஞ்சிருக்கு அடுத்த உங்களோட காணல ஓகே இப்ப நாங்க வந்துட்டு என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அந்த அக்காயும் ஃபர்ஸ்ட் நாங்க கூப்பிடுவோம் அதாவது யாரும் நீங்க பாருங்க ஓனா ஏன்னா ஆமா அதுக்கு முன்ன உங்க சேனல் கார்டு பெஸ்ட் டைம் இருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் வெல்ல நான் போற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்ற ஒரு ஆசையோ வணக்கம் வணக்கம் அம்மா நீங்களே ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறது அத்தையோட சேர்ந்து ஏன் சிரிக்கிறீங்க சொல்றா போன எடுத்து தானே அம்மா விட மாட்டேன் உடனே சரி அப்படி இருக்கட்டும் ஒண்ணும் கயக்க மாட்டீங்களே சரி கயக்க இருக்கோம் என்னது சாப்பிட மட்டும்தான் சாப்பிட மட்டும்தான் ஆளு இருக்குது என்ன அங்கே வந்து பூனைக்குட்டி இல்லாமல் இருக்குது என்ன பார்த்துக்கொண்டு நிறைய நிக்கி வளர்க்கணுமே இல்லை சரி இப்போ நாங்கள் சாப்பாடு காட்டுவோமே இருக்கா நான் அடுத்து சாப்பிட கொண்டு இருக்கட்டும் ஓகே இங்கே பாருங்க இது என்ன இது இறைச்சி கறி இதான் வந்துட்டு இறைச்சி கறி கோழி கறி பொரிச்சு காய்ச்சிக்கிறேன் பொரிச்சு காய்ச்சிக்கிறேன் குழம்பு காய்ச்சிக்கிறேன் இது என்ன ரைஸ் ஆயுது இது வந்து ரைஸ் இது வந்துட்டு சிக்கன் ரைஸ் அதுக்கு வந்துட்டு டாக்கிலாம் பொரிச்சு போட்டு அதோட பார்த்தீங்கன்னா லெக் பேஸ் பச்சிருக்கேன் இது வந்து அந்த கெக்கரிக்காய் கெக்கரிக்காய்னு சொல்கிறது இது வந்துட்டு பம்பாவங்க மையங்க அதேக்கா என்ன கடிச்சு காட்டுங்க இருக்கா கடிச்சு காட்டுங்க அப்படிதான் கிடைக்குது என்ன ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சிருக்கேன் எந்த நாக்கி இல்லையா பார்த்தீங்களோ நல்ல வடிவான ஒரு சாப்பாடு அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு திவ்யா காய் வச்சு என்னம்மா நாய்க்குடி ஒன்று வந்து ஆத்த தூக்கி கொண்டு வருகிறா என்னம்மா ஆஸ்திரேலியா அம்மா சிரிக்க பார்க்க ஆசையாக கிடக்கு சரி இப்போ வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னு அம்மாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சொன்னா திருட்டு அரிசி சோறான் சாப்பிடலாமே அம்மம்மா உங்களுக்கு வந்துட்டு வெள்ளை அரிசி சோறு சாப்பிடக்கூடாதா பால் பால் கறி அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ இதில் ஒரு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி உடம்பு மாறட்டும் அது அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் பிறகு பார்ப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட தொடங்குவோம் என்ன கயந்த சாப்பிட கொடுங்க கயந்த அம்மம்மா அக்கா கொஞ்சமாக கொடுங்க கொஞ்சமாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு
அதைத்தான் சொல்லி காட்டுறீங்களா? பாருங்க தருவான் நாய்க்குடிய பாங்க. இருக்கட்டும், இங்கே வாங்க சாப்பாடு, நாங்கள் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டாச்சு, நாங்கள் சாப்பிடுமே கையா சாப்பிட கொஞ்சம் குற்றோல் கொஞ்சம் சத்தமாக வந்துட்டு போல திருப்பி கேட்கட்டு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரச்சிக்கரையில் இருந்தது, நான் வர்றது கடையில் வந்துட்டு அந்த அக்கா சாப்பிடுவா, அந்த அக்கா இல்லை கந்தண்ணா போய் ரெண்டு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு கூட நாங்கள் சாப்பிட மாட்டேன். இவாக்கு வந்துட்டு அந்த கல்லீரல் கடை கதை கொடுப்போமே இல்லை காணுமே காதல் வரீங்கோ உலகத்துல பிடிக்காத சாப்பாடு எனக்கு அக்கா அக்கா நீங்கள் தான் நான் அத்தையோட நிக்கிறேன். எப்படி சாப்பாடு அத்தையில பிடிச்சிருக்கோம் எப்படி எதுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் வித்தியாசம் வித்தியாசம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு நான் சமைச்சு அன்போட சேர்ந்து வந்துருக்கோம் நல்லா இருக்கு அன்பு தெரியும் அப்ப தம்பி நின்றுட்டு பூனை கிட்ட போவேன் கழிக்க போவேன் சாப்பாடு ஆசைப்பட்டீங்க சமைப்பா போதும் அப்புறம் மனுஷனுக்கு என்னதான் செய்தாலும் இப்போ வந்து அத்தையை சொல்ல போயிருமே அந்த பாத்திரத்தில் நம்ம அஞ்சாள் அடியும் அடிங்கன்னு சொன்னால் பாத்திரத்தில் அடிக்கணும் வரேன் இந்த மதியம் சாப்பிட்டது இல்லை காலமே சாப்பிட்டது இப்போ கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் போவாது சாப்பிட்டது அது வேறு காலி ஆனால் என்னவா இருந்தாலும் அத்தை விட்ட வந்துட்டு சாப்பாடு வந்து ஒரு நாள் வித்தியாசமாக தான் இருக்கும் ஒவ்வொரு முடல்ல செய்வேன் இப்போ இதே வந்து சோறு கொஞ்சம் மிஞ்சிட்டேன்டா அதுக்கு வந்துட்டு ரைஸ் மாதிரி ஆகிடுவா உடனே சாப்பிட மாட்டாங்க சோறு சாப்பிட மாட்டாங்கன்ட்டு உடனே முட்டை பொறிச்சு போட்டு எல்லாம் பொறிச்சு போட்டு ரைஸ் மாதிரி ஆக்கிடுவா கேட்டால் ஜல்லி இப்போ தான் கட்டி வந்தாங்க ஹலோ அப்படி நினைத்துல
வெட்டிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்ன அப்படிங்க கேட்குறீங்க? நீங்க சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க. முட்டையை கடந்து கடைங்க வாங்க மறக்கா. சாப்பிட கடையில் கொடுக்கலாம் தானே. அறுபது ரூபா. அது சிக்கனம் வந்துட்டு பொறிச்சு காய்ச்சி நல்ல டேஸ்டாக இருக்கு. அம்மா முட்டையை கடந்து கடைச்சி காட்டுவோம். முட்டையை சாப்பிடுங்க அம்மா, ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்க. என்ன வச்சுக்காவாம் தொப்பி வாழ்ந்தது பாக்கிடாம இருக்கும், சைக்கு இடாம இருக்கும். அது உங்க விளையாடலாம் போகுது. என்ன விளையாடக்கா? ரோல் பால். ஆனா ரோல் பால் வந்துட்டு இப்ப எத்தனை வருஷம் செய்றீங்க? எத்தனை வருஷம் பண்ணலாம் கேட்டேன். எத்தனை நாடு போயிருப்பீங்க? 6 வருஷம் தானே. 6 வருஷம் ஆகுதா? 6 வருஷத்துல வந்துட்டு 4 வேர்ல்ட் கப் வந்து செஞ்சிருக்கா. ஆனா வந்துட்டு காசு ஒன்றுமே கொடுக்கல. நான் வாங்க ஏன் அப்படி செஞ்சு நீங்க செஞ்சீங்க? உண்மைக்குமே பாப்பா கஷ்டப்பட்டு செஞ்சு நான் ஒண்ணுமே இலங்கைங்க இலங்கைக்கா போராடிங்க விளையாடுங்க தானே. அந்த 6 வருஷமா வந்து வர வர நாடுகளுக்கு வந்து விளையாடிக்கலாம். ஆனா ஒரு இதுவும் இல்லைண்ணா. நீங்களாம் காசு கொடுக்குங்க, அப்ப கணக்கு இருக்கு போல உங்களுக்கு. ஆடி மாறி தான் வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சிருந்தேன். போற செலவெல்லாம் பாக்குறது. ஆனா வந்துட்டு 1 ரூபா கூட இது லாபம் இல்லைன்னு கேட்டுனீங்களா? காசு ஒருத்தருக்கும் கொடுக்குது. வாங்க ஸ்டோரி வந்து அதை ஒரு வீடியோ தான் போடணும். போடாமே அக்கா மாசப்பட்டு கேட்டவா? அப்படி ஒரு வீடியோ போடுவோம். எதுவும் இன்ட்ரோ கொடுத்தீங்க முதல்ல சேனல்ல? ஸ்போர்ட்ஸ் பத்தி அறிமுகப்படுத்தியிருக்கோம். வேற எதுவும் சம்பந்தமா போடலாம். அவன் சம்பளமே இல்லையானே சும்மா பாருங்க. நான் போட்டேன் இது கொஞ்சம் முடிஞ்சிருப்போம் நினைக்கிறேன். பைக் எடுத்துட்டு போனோம் கடையில போய் சாப்பிடுது. வந்த இடத்துல மருந்து பக்கத்து நல்லா சாப்பாடு முடிஞ்சுதான் முடிவு. அம்மா வீடு அமைப்புமே இன்னும் பாரு சாப்பாடு. அது தேங்க்ஸ் உண்மைக்குமே நல்லா இருக்கு சாப்பாடு. ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள சொன்னக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒன்றும் இல்லை என்ன நினைக்கிறேன் இப்போ இங்கே காலம் மழை பெஞ்சது உங்கள் வீடியோ முடிக்காத முடிப்பு மேம் முடிக்கணும். ஓகே உண்மைக்கு மாதிரி சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க. அதை மத்திய கைப்பை கொடுத்தால என்ன சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பேர் பண்ண கொடுத்தா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்வோம். விளையாடி விடுவோம் எல்லாரும். பாய் 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 பாய்.